ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நொட்டேஷனோட செகண்ட் பார்ட்டு. பார்ஸு பீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்ஸ்னால் என்ன, பீட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாருக்கு வந்து, அதாவது பார் வந்து என்னென்னா, மியூசிக் வந்து டிவைட் பண்ணுற செக்மெண்ட்ஸ் வந்து பேர் வந்து பார். மியூசிக்கை வந்து டிவைட் பண்ணுற செக்மெண்ட் பேர் வந்து பார், சரிங்களா? பார் வந்து வந்து பீட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. இப்போ உங்கள் மியூசிக் வந்து பாராக டிவைட் ஆகிருக்கு, பார் வந்து பீட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, ஒன் பீட் பார். இப்போ வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஒன் பீட் பாரை பற்றி நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாலு பீட் வந்து ஒரு பார்க்கு வருது. ஸோ அதை வாசித்து காமிக்கிறேன். கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் வாசிக்கணும் அது, ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து அது வந்து நம்ம மைண்டில் ஏறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மியூசிக்கில் வந்து எல்லாத்துலேயுமே டைமிங் ரொம்ப முக்கியம். மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைமிங்கு. ஒருத்தர் பாடுறாருன்னு நீங்கள் வந்து அந்த டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வாசிச்சுட்ருப்பீங்க, அவர் தனியாக பாடுவார். இல்லை வேறு ஏதாவது ஆர்கெஸ்ட்ரா கூட வாசிக்கிறீங்கன்னா, அவங்க தனியாக வாசிச்சுட்ருப்பாங்க. நீங்கள் அந்த டைமிங் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸு. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வாசிக்கிறேன் இந்த பீட்டை, பாருங்கள். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. அடுத்த பாரில் 1 2 3 4. ஸோ இந்த ஃபஸ்ட் பீட் பார் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹாஃப் பீட். ஹாஃப் பீட் அப்படின்றத பார்ப்போம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 and 4 and வருது. ஸோ அது கவுண்ட் பண்ணும்போது 1 and 2 and தான் பண்ணணும். ஸோ இதை நான் வாசித்து காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி வாசிக்கிறேன்னா. 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and. ஸோ இது வந்து ஹாஃப் பீட்டு. இது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஜாயின் பண்ண மாதிரி, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று போட்டு அந்த கம்ம மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எப்படி போட்டாலும் அது ஹாஃப் பீட் தான் அது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டூ பீட். டூ பீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு கவுண்ட்டுக்கு வச்சுக்கணும். அதுதான் டூ பீட்டு. இப்போ நான் அதை வாசித்து காமிக்கிறேன், பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4. ஸோ அதனால் அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் டூ கவுண்ட்டுக்கு வச்சுக்கணும். அதுதான் டூ பீட்டு. இப்போ ஃபோர் பீட் பார்ப்போம். ஃபோர் பீட் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபோர் பீட் தான் என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ 1 2 3 4 1 2 3 4. அது ஃபோர் கவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த இந்த ப்ரெஸ் பண்ணது அப்படியே இருக்கும் ஃபோர் கவுண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு எக்ஸசைஸ், சின்ன எக்ஸசைஸு. இந்த பிக்சர் பாருங்கள். இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. 1 பீட்டு, 2 பீட்டு, 4 பீட்டு, ரெஸ்ட்டு, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ரெஸ்ட்டுன்னா வந்து நம்ம வாசிக்காமல் இருக்கிறது தான் ரெஸ்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. 1 பீட் ரெஸ்ட்டு, 2 பீட் ரெஸ்ட்லாம் இருக்குது, 4 பீட் ரெஸ்ட்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட், 1 பீட் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்மா மாதிரி வருது. 2 பீட் ரெஸ்ட்னா அந்த நடுவில் இருக்க லைனுக்கு மேலே திரும்பின மாதிரி இருக்கும். 4 பீட் ரெஸ்ட்னா அந்த செகண்ட் லைனுக்கு கீழே வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் ஐடியாஸு, நோட்டேஷனோட ஐடியாஸு. இப்போ நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்க போகிறேன், பாருங்கள். 1 2 3 4. அந்த ஃபோர்த்தில் ஃபோர் பண்ணும்போது நான் கையெடுத்துட்டேன், ஏன்னா அந்த ஆஃப் ரெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து அடுத்த பார்க்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஏன்னா 2 பீட் ரெஸ்ட் இது, நான் கையெடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீட்டு, அதில் ஹாஃப் பீட் ரெஸ்ட் பாருங்க. 1 and 2 and 3 and 4 and. சாரி, தப்பாக வச்சிட்டேன். 1 and 2 and 3 and 4 and 4 and எடுத்துடணும் கையை, ரெஸ்ட்டு. திருப்பி ஒரு வாட்டி வாசிக்கிறேன், பாருங்க. 1 and 2 and 3 and 4 and. இந்த 4 and வந்து ஆஃப் பீட் ரெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 பீட் ரெஸ்ட், எதுவுமே வாசிக்காம கூடாது. கவுண்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 எதுவுமே ப்ரெஸ் பண்ணணும், இந்த ரெஸ்ட் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு பார்ஸ் அண்ட் பீட்ஸை பற்றி பேசிக் ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரசங்க.
ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்ச நாள் பார்த்து நோட்டேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ட்ஸை பற்றி போகலாம். இன்னும் ஒரு லெசன் இருக்குது நோட்டேஷன் பற்றி, அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸை பற்றி போகலாம் டீட்டெயிலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய வியூஸ் கிடைக்க தான் நான் நம்மளுக்கும் என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அடுத்த வீடியோஸ். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த வியூஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த வீடியோஸில் நான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் வந்து நிறைய வீடியோஸ் போகணுன்னு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை.